எலும்பு சூப்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். எலும்பு சூப்புக்கு இந்த மாதிரி 100 கிராம் எலும்பு வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட போட ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6, 7-8 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன மஞ்சள், பசு மஞ்சள் அதையும் அரைச்சி போட்டுருவோம். மிளகு 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, இந்த மஞ்சள் இது எல்லாத்தையும் தட்டிட்டு வந்துடுவோம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த இஞ்சி இஞ்சி பூண்டு மஞ்சள் எல்லாம் தட்டியாச்சு, இப்படி 1-2 தட்டிக்கணும். தக்காளியை கட் பண்ணியாச்சு, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கணும். இந்த கறியை குக்கரில் போட்டு வேக வச்சோம். இந்த கறியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இதில் எலும்பு இதை போட்டுட்டு இந்த தட்டி வச்ச வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், இஞ்சி மஞ்சள் அதையும் அதில் போட்டுட்டு 1 தக்காளி நறுக்கினதையும் அதில் போட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் அதையும் போட்டுட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். கருவேப்பிலை 1 கொத்து போட்டுட்டு இதை இப்போ மூடி சிறு தீயில் வச்சு 1-20 நிமிஷம் வெயிட் போட்டு 20 நிமிஷம் வச்சிடும். விசில் கணக்குனா 10 விசில் விடணும். ஆனால் சிம்மில் வச்சு வேக வச்சா அந்த எலும்பு நல்லா மலர்ந்து அந்த சூப்பு நல்லா இறங்கி, சூப்பில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சிம்மில் 1-20 நிமிஷம் வச்சு நல்லா மெதுவாக வேக வச்சா நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் விசில் ஆஃப் பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணி ஆற வச்சாச்சு. வெட்டி எடுத்துட்டு திறந்து பார்த்துருக்கோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும். இது மேலே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம்.